என்லைட்மெண்ட் ஈஸியாக கஷ்டமா? இந்த கேள்வியை ஆராய்ச்சி பண்ணுவோம். எல்லா லேர்னிங்குமே வந்து ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ் தான். நம்ம இனிஷியலாக நம்ம சைக்கிள் கற்றுக்குறோன்னா நம்ம நேராக உட்காரணும், கையை ஸ்ட்ரைட்டாக வைக்கணும், நேராக பாரு, திரும்பி சைடில் பார்க்காத, வளையாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆஃப்டர் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் பண்ண அப்புறம் என்ன ஆகுனா, நம்ம கொஞ்சம் சைக்கிளை கேஷுவலாக ஓட்ட ஆரம்பிப்போம், அப்புறம் ஒரு கை விட்டு கூட விசிலட்சின் கூட ஓட்டிகிட்ருப்போம். ஸோ ஆனால் இனிஷியலாக அதை வந்து கற்றுக்கும் போது நமக்கு எப்படி இருக்குன்னா, எல்லாத்தையுமே நம்ம கான்ஷியஸாக பார்த்து பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கும் போது, இல்லை ஒரு புது ஸ்கில் செட்டை கற்றுக்கும் போது, இல்லை இன்ஜினியரிங் படிக்கும் போது. ஸோ எல்லா லேர்னிங்குமே பெயின்ஃபுல் ப்ராசஸ் தான். ஸோ அதே மாதிரி தான் என்லைட்மெண்ட்டும் வந்து இனிஷியலாக வந்து அது பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் லிபரேஷன் தான் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். என்லைட்மெண்ட் வந்து எப்பவுமே டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு ஸ்கில் செட் வேணும்னா பைக் ஓட்டுறது கற்றுக்கிட்டால் அப்புறம் ஈஸியாகிடும், அப்புறம் எங்கே வேணால் பைக்கில் போயிடலாம், அது ஈஸி. ஆனால் அதுக்கான ப்ரைஸ் நம்ம பே பண்ணணும். ஃபஸ்ட்டு சைக்கிள் கற்றுக்கணும், அதுக்கப்புறம் பைக் கற்றுக்கணும், அப்புறம் கிரவுண்டில் ஓட்டணும், அப்புறம் ரோட்டில் ஓட்டணும், அப்புறம் லைசன்ஸ் வாங்கணும். இந்த பெயின்ஃபுல் ப்ராசஸ்க்குள்ளே போய் வந்தால் தான் நம்ம கேஷுவலாக பைக்கில் நம்ம பாட்டு பாடிக்கிட்டே போகலாம், ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம், டபுள்ஸ் போகலாம். ஆனால் அதுக்கான ப்ரைஸ் பே பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் ஆன்மீகத்துலேயும் வந்து லிபரேஷனுக்காக நம்ம ப்ரைஸ் பே பண்ண வேண்டியது, அதுதான் என்லைட்மெண்ட். அங்கே வந்து 108 க்வெஸ்சன்ஸ் வரும், 108 ப்ராக்டிஸ் பண்ணணும், ஜபம் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், பல குருமார்களை போய் பார்க்கணும், அங்கே ஸ்டே பண்ணணும், அந்த இடம் பிடிக்காது, வெயில் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கோத்ரூ பண்ணி ஒரு ஐடியாவுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டிக்கு வந்து ஒரு புரிதல் வரும்போது அது லிபரேஷன் நடக்குது. ஸோ அந்த லிபரேஷனுக்கான ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்லைட்மெண்ட். அது வந்து பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அந்த பெயினை வந்து நிறைய பேர் வந்து கோத்ரூ பண்ணலைன்னா, அது சப்போஸ் அது ஈஸியாக இருந்ததுன்னா நம்ம அரசியல்வாதிங்க எல்லாருமே ஒரு 4 லேண்டு 4 வீடு வாங்கி போடுற மாதிரி ஒரு 4 என்லைட்மெண்ட் வாங்கி போட்டிருப்பாங்க. ஸோ அது அந்த பெயினை வந்து தே ஹாவ் டு கோத்ரூ. ஸோ அந்த பெயின் வந்து கோத்ரூ பண்ணவங்களுக்கு தான் அது லிபரேஷன் வரும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ஈஸியாக அது கோத்ரூ பண்ணி அது நம்ம வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிலாசபிஸ் கான்ஃப்ளிக்ஸ் எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணுவோம். இந்த மாஸ்டர் என்ன சொன்னாங்க, இந்த மாஸ்டர் ஏன் எப்படி சொல்லியிருக்காங்க, இவர் சொல்கிறது என்னன்னு சொல்லி ஏதோ ஒரு கன்சைஸ்க்கு வரும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ரிவிலேஷன் கிடைக்கும், அதுதான் என்லைட்மெண்ட் சொல்கிறோம். ஸோ அதை பண்ணாமே நம்ம லிபரேஷன் வரும்னு நினச்சா அது வராது. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது. 15/6/2024 சனிக்கிழமை காலை 8 மணி முதல் 17/6/2024 திங்கட்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sribagavath.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.